ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு வெளியில் கார்டனில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வாட்டர் மெலன் வந்து வந்துருக்கு. அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். கிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போவே வேணும்னு சொல்லி அதுலேருந்து அவங்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நான் வந்து கொஞ்சம் வளரட்டும்னு சொல்லி விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருங்கைக்காய் போட்டு மட்டன் குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மட்டன் போட்டுட்டு நான் வந்து 1/4 கிலோ மட்டன் வந்து எடுத்திருக்கேன். நல்லா கழுவி மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு மிளகாய்த்தூள் வந்து நான் இப்போவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து நம்ம குக்கருக்கு ஏற்ற மாதிரி நம்ம விசில் வந்து வச்சுக்கலாம். மட்டன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6-7 விசில்ஸ் வந்து வைப்பேன். நான் கிட்ஸுக்காக நல்லா வேகணுன்றதுக்காக நான் 6-7 விசில்ஸ் வந்து வைப்பேன். உங்கள் குக்கரை வந்து எப்படி உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விசில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நான் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாமே போட்டுட்டு வந்து கல் உப்பு வந்து நான் இதிலே வந்து ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக குக்கிங் ஆயிலும் நான் வந்து ஊற்றிருக்கேன். வந்து நம்ம விசில் வச்சிடலாம். நான் வந்து இதில் வந்து 7 விசில்ஸ் கிட்ட நான் வச்சேன். இதுலேயும் வந்து நம்ம இந்த வேகத்துக்காக உப்பும் நான் போட்டேன், கல் உப்பு போட்டிருக்கேன். விசில் வச்சிடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் தனியாக வச்சுட்டு ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை எலை எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டார் அனஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கேன். எல்லாமே போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து அருமை வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வெங்காயம் தக்காளி வந்து நம்ம மட்டன் வேக வைக்கிறதுலேயே நம்ம போட்டோம். இதில் வந்து நான் இன்னும் ஒரு சின்ன வெங்காயமாக பார்த்து அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் வந்து சால்ட் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து அதில் உப்பு போட்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஒரு சின்ன தக்காளியாக எடுத்து அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தனியாக வந்து தாளிக்கும் போதும் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இந்த மட்டன் வச்சோம் இல்லைங்களா, அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். செம்மையாக வெந்திருக்கு மட்டனு. இப்போ அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து முருங்கைக்காய் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து குக்கர்லேயே வச்சோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக வந்து வெந்துடும், ரொம்ப மேஷியாக குக் ஆகிடும். அதனால தான் வந்து தனியாக வந்து இதில் நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நான் ஆட் பண்ணுறேன். இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கோம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வெந்தாலே நமக்கு வந்து முருங்கைக்காய் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி முருங்கைக்காய் போட்டு நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா சாதத்தில் சூடாக போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இறக்கும் போது தான் மிளகுத்தூள் வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். இது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி நீங்கள் குருமா மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து குழம்பு வரைக்கும் தான் நான் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு இது முருங்கைக்காய் சீசன்றதுனால நம்ம இந்த மாதிரி இதிலலாம் போட்டு குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான்வெஜ் ரெசிபீஸ்லாம். நான் வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம்.
இந்த டைமில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கூட நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் வந்து நான் ஆட் பண்ணுறேன். உப்பும் நம்ம தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு வந்து இன்னும் ஒரு 5 minutes கொதிச்சுது அப்படின்னா ரெடி ஆகிடும். நம்ம மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து முருங்கைக்காயெலாம் வந்து வெந்துடும். அதனால் நான் ஒரு மூடி போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 minutes கிட்ட நான் கொதிக்க வைக்க போகிறேன். அவ்வளோதான், 5 minutes ஆயாச்சு, நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு, முருங்கைக்காவும் நல்லா வந்து வெந்திருக்கு. சூடாக சாதத்தில் நம்ம போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து முருங்கைக்காய் சீசன் தான், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ்டிக் நிறையவே கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சா கூட வதங்கிடும். வெறும்னே நம்ம கவரில் போட்டு வச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம் அப்படின்னா 1 week 2 weeks வரைக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம கையோட கை நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 2 weeks வரைக்கும் நமக்கு வந்து முருங்கைக்காய் வந்து இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.